ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈசி குக் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோல்டு காஃபி கோல்டு காஃபினாலே மோஸ்ட்லி நம்ம எல்லாம் காஃபி ஷாப்பில் தாங்க சாப்பிட்ருப்போம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏதாவது கூலிங்காக சாப்பிட்றோன்னு ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ காஃபி ஷாப்பில் நமக்கு வந்து ஒன் கிளாஸ் கோல்டு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசன் ப்ரைஸ் சொல்கிறேன் ஒன் எயிட்டிலேருந்து டூ டென் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நம்ம இன்னைக்கு காஃபி ஷாப்பில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் ஸ்டக்சரில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் வச்சு செஞ்சிருக்கோம் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டிருக்கேன் ப்ரூ சன்ரைஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சன்ரைஸ் சேர்த்துருக்கேங்க ஒன்றரை ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காஃபி ஸ்ரப் வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க கார்னிஷிங் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு மெல்ட் ஆனால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எந்த கப்பில் கோல்டு காஃபி சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் தேவையான அளவுக்கு காஃபி சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்புலையும் நம்ம அப்ளை பண்ணிடலாங்க உங்களுக்கு காஃபியோட அந்த ஃப்ளேவர்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம ரெண்டு கப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இது செட் ஆகணும் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுகர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கலாம் ஒரு ஜூசர் ஜார் எடுத்துக்கலாங்க ஸோ நம்ம இதில் தான் பீட் பண்ண போகிறோம் அதில் நம்ம எடுத்த சுகர் ஹண்ட்ரட் கிராம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் த்ரீ ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த மிக்சிங்கை இப்போ இந்த ஜாரில் ஊற்றிடலாம் ஆஃப் லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் இதை நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுருந்தேங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம நல்லா சில்லுன்னு எடுத்த பாலை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோங்க ஆஃப் லிட்டர் பாலையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் க்யூப் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க அது இதில் சேர்த்துடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ஜூசர் ஜாராக ஆன் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கார்னிஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தோங்க இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல செட்டாகிருக்கு அதில் வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு க்யூப் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோல்டு காஃபி அதை இப்போ நம்ம ஊற்றிடலாம் எவ்வளோ எம்மியாக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்க சூப்பரான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்டக்சரில் நமக்கு கிடச்சிருக்குங்க இது மேலே கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ்லேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க யம்மி அண்ட் டெலிஷியஸான கோல்டு காஃபி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க காஃபி ஷாப்பில் நம்ம கோல்டு காஃபி சாப்பிடும் போது எந்த டேஸ்ட் ஸ்ட்ரக்சர் கலரில் இருக்குமோ அதே போல் தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் சாக்லேட் சிரப் அண்ட் ஐஸ்கிரீம் இது எதுவுமே ஆட் பண்ணலங்க ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல க்ரீமி அண்ட் நல்ல டேஸ்ட் அண்ட் கலரான ஒரு கோல்டு காஃபி கிடைச்சிருக்குன்னு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்